சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் தொடர்பான வழக்கில் ஜாஃபர் சாதிக் மற்றும் இயக்குநர் அமீர் ஆகியோர் நவம்பர் 11ஆம் தேதி ஆஜராக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான அந்த போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஜாஃபர் சாதிக் கைது செய்தார்கள். இதன் பிறகு அந்த போதைப் பொருட்கள் மூலமாக விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்தது. ஜாஃபர் சாதிக் மீதான அந்த அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உள்ளிட்ட ஏற்கனவே 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கானது அந்த நீதிமன்றத்திலிருந்து சிபிஐ கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஜாஃபர் சாதிக், அவருடைய மனைவி, சகோதரர் மற்றும் நடிகர் அமீர் உள்ளிட்டோருக்கு எதிராகவும், அதாவது ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி நவம்பர் 11ஆம் தேதி இவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.